பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு கல்லூரி விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதால் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவியர் பணம் கொடுத்து உணவகங்களில் சாப்பிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாணவர் நலனுக்காக அரசு நிதி ஒதுக்கி செலவு செய்தாலும் தரமான உணவு கிடைக்காததால் ஏழை மாணவிகள் உணவகங்களில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய காட்சிகள்தான் இவை. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்விக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் அங்கு பயின்று வருகின்றனர். தொலைதூரத்திலிருந்து பயிலக்கூடிய மாணவிகளுக்காக அங்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டக்கூடிய விடுதிகளில் 300 மேற்பட்ட மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு 3 வேளையும் சத்தான உணவு வழங்க அரசு சார்பில் நிதி ஒதுக்கி செலவு செய்யப்படுகிறது. ஆனால் சரியான நேரத்தில் உணவு கிடைப்பதில்லை என்பதோடு அந்த உணவு தரமானதாக இல்லை என்றும் மாணவிகளின் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். சரியான சாப்பாடு இல்லாமல் அப்பப்போ எல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இருக்காங்க. வெளியூருக்கு வந்தாங்கன்னா 1000-2000 பணம் வாங்கிட்டு போயிடுறாங்க. எதுக்குன்னு கேட்டோம்னா அங்கே சாப்பாடு சரியில்லைங்கிறாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற நேரம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அப்பப்போ ஆனால் அங்கே ஹோட்டலில் தான் சாப்பிட்டு இருக்காங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. மாணவிகளின் விடுதியோ கல்லூரியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனால் மதிய உணவு இடைவேளைக்காக 30 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படுகிறது. இதனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் விடுதிக்கு சென்று உணவருந்த முடியாது என்பதால் மாணவிகள் உணவகத்தில் மதிய உணவையும் பார்சல் செய்து வாங்கி செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் 12 to 12 அந்த மதிய உணவு இடைவெளிக்கு அவங்க சரியான நேரத்தில் வாகன வசதி ஏற்படுத்தி அந்த ஹாஸ்டல் நிர்வாகம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இல்லை என்றால் இல்லை கல்லூரி நிர்வாகத்திடம் பேசி வாகன வசதி ஏற்படுத்தி அங்கேருந்து மாணவிகளை கொண்டு வந்து ஹாஸ்டலில் சாப்பிட்டு 12 மணிக்கு திருப்பி வந்து அவங்க கல்லூரியில் விடுற மாதிரி ஒரு துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரம் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு நீண்ட தூரம் நடந்து சென்று வரக்கூடிய மாணவிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்றும் பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அந்த பசங்க காலையில் போகிறதுக்கும் ஸ்டாஃப் நிர்வாகம் வந்து அவங்க கூட போகணும். போயிட்டு காலேஜில் திரும்ப வர்றதுக்கும் அவங்க கூட வந்து அழைச்சிட்டு வந்து அங்கே ஹாஸ்டலில் தங்க வைக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். என்ன இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலை பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக தான் இருக்குது. அதனால் வந்து பிள்ளைங்க 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து படிக்கிறாங்க. எங்கள் பெட்ரோலுக்கு வந்து அச்சமாக இருக்குது. இது தொடர்பாக விடுதி காப்பாளரிடம் விசாரித்த போது உணவகங்களில் மாணவிகள் உண்பது தொடர்பாக தமக்கு தெரியாது என்றும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அதே நேரம் தரமற்ற உணவு வழங்கப்படுவது தொடர்பாக அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். மாணவிகளுக்கு சரியான நேரத்தில் தரமான உணவு கிடைக்கவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக ராஜவேன்.